நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன். ஹிந்து ஃபியூச்சரில் நாம் இன்று பார்க்க உள்ளது நமது இந்து சமய கோயில்களில் பார்த்திருப்போம் சிறப்பு தரிசனம் அர்ச்சனை போன்றவற்றிற்கு பணம் அறவிடுகின்றார்கள். இதை ஒரு சிலர் மிகவும் குறையாக விமர்சித்து நமது இந்து சமயத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தி வருகின்றார்கள். அதை நோக்கமாக கொண்டு இந்த பதிவில் ஒரு சிறு விளக்கம் தருகின்றேன். இந்து சமய முறையின்படி இந்து சமயத்தவர்கள் அவரவர் முறைக்கேற்ப அவரவர் வசதிக்கேற்ப இறைவனை வணங்கக்கூடிய தன்மை நமது இந்து சமயத்தில் உள்ளது. விரும்பினால் கோயிலுக்கு போகலாம், விரும்பினால் அர்ச்சனை பண்ணலாம், விரும்பினால் அபிஷேகம் செய்யலாம், விரும்பினால் சுவாமி பார்க்கலாம். ஆனால் நமது இந்து கடவுள் ஒரு நாளும் தண்டனை கொடுக்க மாட்டார். அந்த வகையில் மிகவும் சுதந்திரமான ஒரு மார்க்கம் இந்து சமயம். ஆனால் கோயிலில் தரிசனத்துக்கு செல்லும் பொழுது சிறப்பு அர்ச்சனை போன்றவற்றில் பணம் அறவிடுகின்றார்கள். அது ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகின்றது. உண்மையாக பார்த்தால் காலாகாலமாக இது வருகின்ற அமைப்பு ஒரு முறைமையாகும். இது ஒரு சிறந்த முறை என்றே நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் அவ்வாறு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் மிகவும் செல்வந்தர்களாகவோ வசதி உடையவர்களாகவோ தான் இருப்பார்கள். ஆகவே அவர்களிடம் இருந்து இந்த முறை மூலமாக செல்வத்தை பெற்று வசதி இல்லாத ஏழ்மையான இந்து மக்களுக்கு அன்னதானம் சிவ சேவைகள் போன்ற பல சேவைகளை செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதாவது இது ஒரு அரசாங்கம் எவ்வாறு மக்களிடமிருந்து வரியை பெறுகின்றதோ, வருமானம் கூடும் பொழுது வரியும் கூடுகின்றது, வருமானம் எல்லைக்கு குறைவாக இருந்தால் வரி இல்லை. அதே போன்று நீங்கள் வசதியாக இருந்து உடனடியாக சுவாமியை தரிசித்து உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மறைமுக வரியாகவே இந்த கட்டணங்கள் சிறப்பு அர்ச்சனை போன்றவை அமைகின்றது. ஆகவே இதொரு மிகவும் நுட்பமாக நமது முன்னோர்கள் இந்த அமைப்பை உருவாக்கி செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை பெற்று ஏழையான இந்து மக்களுக்கு இந்த செல்வத்தை பகிர்ந்தளித்து எல்லோரும் நல்லாக இருக்க ஒரு செய்கின்ற அமைப்பாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இதிலேயுமே ஒரு நல்லதை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எமது முன்னோர்கள் எல்லா விஷயத்தையும் மிகவும் கிரமமாக செய்து வந்துள்ளனர். ஆகவே அந்த முறையை நாம் கவனித்து இந்த கட்டணம் அமைப்பு கட்டணம் அறவிடுதல் போன்றவை மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே அதை நாம் உரிய முறையில் புரிந்து எம்மை நோக்கி வருகின்ற விமர்சனங்களுக்கு இவ்வகையான விளக்கங்களை அளித்து நாமும் அதை பின்பற்றி செயற்படுவோம் என்று சொல்லி இந்து மக்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.